வணக்கம் வணக்கம். இலங்கையில் மாரடைப்பால் உயிரிழப்பவர் வந்து அதிகரிப்பதாக சொல்லப்படுகின்றது. செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் மூலம் இலங்கையில் கடந்த வருடங்களில் அதிக அளவில் உயிரிழப்பால் ஏற்பட்டமைக்கான பிரதான காரணமாக இந்த மாரடைப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி 2010 முதல் 2020 வரையான காலப்பகுதியில் அதிக அளவான மரணங்கள் ஏற்பட்டமைக்கு பிரதான காரணம் மாரடைப்பு அப்படின்னு சொல்லி சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதுக்கு முக்கியமான காரணமாக ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களும் உடல் பழக்கங்களும் காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் உடல் உறுப்புகளின் செயற்பாடுகளை பற்றிய கவனமின்மை, புகையில, போதைப்பொருள், மதுப்பாவனை மற்றும் மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த மாரடைப்பு ஏற்படுவதாக சுகாதாரத்துறை திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. திருப்பியும் சொல்கிறோம், உடல் உறுப்புகளின் செயற்பாடுகள் பற்றிய கவனமின்மை, அதாவது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக நீங்கள் உடம்பை வச்சுக்கொண்டு வேலை செய்யாமல் இருக்கிறது. அடுத்தது வந்து புகையில, போதை, மதுப்பாவனை அதிகமாக யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்கள், அதாவது மன அழுத்தம், நீங்கள் யோசிக்கிற விதங்கள், ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது உங்களைன்றது வந்து முக்கியமான காரணம்னு சொல்லி, இவை தான் மாரடைப்புக்குரிய காரணம், முக்கியமான காரணம்னு சொல்லி சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதில் ஒரு வேதனையான வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் இருக்கிறதால தான் இது நடக்கின்றது சொல்லி பார்த்தாலும், இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து போன தமிழாக்களில் ஏற்பட்ட மரணங்களையும் மாரடைப்பு தான் வந்து முதலிடத்தில் இருக்கின்றது. அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியம், அதுவும் வந்து அதே வயசுலேயும் நடக்கின்றது, அதாவது 35-49 வயதுக்குள்ளே வந்து அதிகளவானவர்கள் 2010-2020 இறந்தாக்களில் அவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ வெளிநாடுக்கு போயும் அது வந்து சில நேரங்களில் அந்த பழக்க வழக்கம் எதுவும் சரியாக இல்லைன்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரியே இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். நன்றி.